கேமரா கேமரா ஐயா கேமரா எங்க இருக்கு கேமரா கேமரா எங்க பாருங்க கேமரா எங்க இருக்கு சொல்லுங்க கேமரா எங்க எப்படா சுத்தி விட்டது டேய் எர்ம மாதிரி எடுத்து போய் கண்டு கிராம போற மாதிரி போறோம் போச்சு நம்ம தமிழ் திட்டது இவனுக்கு எப்படி தெரியும் ஆஹா லுக் ரொம்ப கடுசா இருக்க கல்கத்தா அடி எப்படி இருக்கும் தெரியலையே அப்பாடா போயிட்டாப்பா வாட் பரம்போக்கு பரம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக் போக்கு என்பது லூஸ் மோஷன் யூ டாஸ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன் சார் பேஸ்மென்ட்ங்க கண்டுபிடிச்சிட்டேன் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஐயா தமிழ் அறிஞரே கல்கத்தால தமிழனை பார்க்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கிறது பெரும்பாக்கியம் ஐயா புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிக்கிட்டீங்களே ஆமா நீங்க தமிழனா பின்ன எவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா அதானே நான் கூட இந்திக்காரனும் நினைச்சு ரொம்ப அஃப்ரேரா என்ன கைய காணா இங்க தான் இருக்கு தமிழ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஆமா நீங்க எங்கங்க அத ஏன் கேக்குறீங்க என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன் அவனு வந்துட்டே மாமா வந்து ஒரு பிரிச்சுகிட்ட நிக்கிறேன்னா அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன் அது என்னமோ கேவராவோ ஆவுராவோன்னா அவுரா பிரிச்சா அவுரா 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 அதான் சார் போன்னு சொன்னா அது எங்க சார் இருக்கு இந்த நக்கல் தானே வேணான்றது நான் எங்க உங்களை நக்கல் பண்ணே அவுரா பிரிச்சு மாரே நின்னுகிட்ட அவுரா பிரிச்சு எங்கனா இந்த நக்கல் எல்லாம் வேணாங்கிறது ஆஹா அடடடடா இது தெரியாம போச்சே தெய்வமே தெய்வமே இதே அவுராவ நீ நம்ம ஊர்ல காட்டிட்டீங்கன்னு வெச்சுக்கங்க உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயில் கட்டிப்ப தெய்வமே அங்க எங்க பா இருக்கு அவுரா பிரிச்சு ஓஹோ நம்ம ஊர்ல இல்லையோ சரி மாப்ளே தடுமா மாப்ளே மாப்ளே நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வாங்க டீ சாப்பிடலாம் துட சாதே சாயா வா சொன்னீங்க ஆமா எவ்வளவு பா காசு நான் குடுக்குறேன் பா அப்டினா மசாலா பால் சொல்லுங்க ஓ அப்படியே தோ ஜிகிரி தந்தா தூது ஜிகிரி தந்தா தூதுனா தூதுனா பாலே ஜிகிரி தந்தா தூதுனா மசாலா பால்னு அர்த்தம் அப்டினா நான் கேட்டத தான சொல்லிருக்கீங்க ஆமா உங்களுக்கு புடிச்சத தான சொல்ல முடியும் ஜிகிரி தந்தா தூது பா குடு பா இதானா அது என்ன ஏ ஒரே கல்பல முடிச்சிட்டே அது ஒண்ணும் இல்லங்க கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்ன்னு போய் சுள்ள சரி இன்னொன்னு போடு பா வேண்டா வேண்டாமா அப்டினா கேக்கவா போறீங்க நிறைய சொல்லுங்க எதுக்கு ஊத்தி வப்போம் ம் ஜிகிரி தந்தா அம்மா நமக்கு பேர் என்ன அப்ன பேனர்ஜி பேனர்ஜி அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே கரெக்ட் என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை ஐயே சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு உடனே என்ன பண்ணே சிவாஜி நேருஜி நேதாஜின்னு இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன் அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆயி போச்சு கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ் நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ் ஏய் இன்னொன்னு போறேன் என்ன நீ கேக்குற இன்னுமே நான் தானே கேக்கணும் ஜிகிரி ஒன் மோர் தூத் ஜிகிரி தாந்தா தூத் சர்ன்னு இறங்கிடுச்சுல ஜெகர்தண்டா சூப்பர் சார் அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு என்னங்க கடையை கொண்டு போறாவே அது அவங்க கிட்ட வந்துட்டு போறாயா ஆமல்ல டாடா டாடா என்ன டாடா கட்டலானுங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா ஆமல்ல மாப்பிள வரலையா இப்ப வருவான் வரணும் வருவான் பாரு வரணும் ஆமா எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா ஆமாங்க தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு அப்படியா அப்ப எனக்கு இது வேற என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது அப்ப தரையில தான் இருக்கும் ஆமா எனக்கு மட்டும் ஏங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும் அத உடனே வெளியில கக்கிரணும் அப்ப நான் கக்கிறேங்க முதல்ல செய்யுங்க நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன் நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டியா போறோம்ல அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களே அப்புறம் எப்படி தூக்குறது இவ்வளவு கஷ்டமா அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு இப்ப கூட பாருங்க நம்ம ரெண்டு பேரும் தரையில தானே நடக்கிறோம் ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங் ஐயோ கடல் எப்படி வீங்கிருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க அந்த சச்சு தான் ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் யாரு அந்த சச்சு தான் முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான் அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்
ஏன் தெரியுமா நான் சுட்டு அவன் ஜாகணும்னு எழுதி இருக்கு உங்களுக்கு சொல்ல தெரியுமா என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா துப்பாக்கி கடிக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான் கத்தி கடிக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க இது போதும் வாங்க எனக்கு ஆத்திர அடங்கலக்க என்னங்க இன்னும் கொலைய புள்ள அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க யுவர் ஆனர் வாங்க ஐ அம் பேனர் பேனர் கட்டுவாங்க வாங்க விடுங்க பிரதர் ஆமா மாப்புல வருமா வரும் ஆனா வராது அது சரி என்னங்க சினிமா குட்டிக்கு எப்போ வந்தா இப்பதான பஸ் புடிச்சு கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும் அதுக்குள்ள மறந்துடுச்சா ஆமா இல்ல இல்ல ஆமா கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ போட்டாங்க ஏங்க இது என்ன ஆக்சன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் பிலிம் ஓஹோ ஏங்க கில்லர் பிலிமிங்கறீங்க கிங்காங்க காட்றாங்க நீதான்டா அந்த குரங்கு நானா இங்க ஒரு பள்ளி கூடத்தையே கூட்டி வந்து கொடுமை படுத்துறானே என்ன தரையில பேசலாம் தரையில வருது லைவரில கொஞ்சம் டிலே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொல்ல பண்ண போறேன் ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே நான் கூட எவனோ ஒருத்தே அந்த ஆளை சுடத்றியாம சுட்டிருக்கான் ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கயா ஆமா நான் மட்டும் வரே ஒண்ணே காணா உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க ஜூம் ஜூமா சுட்டி அவன் ஜாகணும்னு எழுதி இருக்கு அம்மாடி டப்பிங்லாம் கரெக்ட்டா இருக்கு கத்தி எடுத்து குத்தி கிண்டிர யோ அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு விசில் அடிச்சு கை தட்டுறீங்க மூடுங்கடா என்ன எடிட்டிங்லாம் நடந்துருக்கு நீ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா ஆமா இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம் எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க கொலை பண்றதுக்கு கொலை பண்றதுக்கா இவர் யாரு எடிட்டரா இல்ல இந்த எபிசோடுக்கு டைரக்டர் என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க கொலைகளைன்னு பேசுறாரு யார பிரதர் கொலை பண்ண போறீங்க ஜட்ஜ் எந்த ஜட்ஜ் நீ கொலை பண்ண போறன்னு சொன்னீ அந்த ஜட்ஜ் அவரேம்மா நீ குல்ற கோடி கணக்குல பணம் வாங்கிட்டோம்ல ஓஹோ மேலே மேலே போ போறது ஜட்ஜ் அனுப்ப போறது நான் உள்ள போ போறது நீ எதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள ஏன் நீ தான் வாக்குமூலம் கொடுத்துட்டியே என்னன்னு பார்த்தல படத்தை ஆமா உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன் ஜாக்கிரதை அட பாவிகளா நீங்க பண்ண டார்ச்சர்ல கிக்கு அதிகமாகி உளறல் இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது கப்பல்ல தான்டா இருக்க கப்பல்லையா அப்ப கப்பலுக்குள்ள வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணீங்களா நீங்க டேய் உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு குடுக்கடா நானு போலீஸ் 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 பக்க அம்மா யாராது மாப்ள நீடா கதவு கிட்ட வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற எப்பரா இருக்க மாப்ள உன்னை பார்த்தவனாப்பா மாமாவுக்கு உசுரே வந்துச்சு ஊர்ல என் தங்கச்சி நல்லா இருக்கா உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா எக்ஸ்கியூஸ் மீ பர்சனல் மேட்டர் ப்ளீஸ் 2 ஸ்டெப் பேக் தேங்க் யூ மாப்ள நம்மள சுத்தி நிக்கறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க நீ ஒன்னு பயப்படாத என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற என்னப்பா எது சொன்னாலும் ஊவுன்னு இருக்கு என்னடா என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காக முட்டா பயல மாமாவாட நீ கருவா பயல சோத்த திங்கறியல வேற ஏதாவது திங்கறியடா உன்னையல நடு மூஞ்சில லட்சம் அடிக்கும்டா ஐயோ மாமாவ அப்படி எல்லாம் பேச கூடாதுப்பா அசிங்கமா இருக்குல்ல விடியா ஏயா அத்த போயினாச்சின்னு பரிதாபப்பட்டு உன் கருவாசி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்திட்ட அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பிடும் நமக்கு அதை யூட்டு போட்டு என்ன இதை ரவடி கும்பலோட மாட்டி விடுறியா பின்ன அவர் அபிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜிகர் தந்தா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டினானு தெரியுமா ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா அதான் ஒரே ரத்தங்கிறது குத்துனாலே ரத்தம் வெளியில வந்துறியா ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அங்க நீ போய் போய் நான் இல்ல பா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுறதே நமக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா என்ன மறுவாதியே விடுதலை பண்ணு இல்லினா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஐயோ அப்படி சொல்ல கூடாதுப்பா நீ தைரியமா இரு உன்னை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஐயா ஐயா என் தங்கச்சி நல்ல கல்யாண புள்ளங்க ஆனா கொஞ்சம் கருத்த புள்ளங்க அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே செவத்து மாப்பிள்ள இவன் தான் அது போக இந்த பைபிளை விட்டாலும் வேற ஆள் கிடையாது அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க என்னைய கொஞ்சம் நேரம் நின்று ரிலீஸ் பண்ணுங்க பிளீஸ் டேய் எவனா பேசிக்கும் போது தண்ணியில கல்ல போட்டு விளாடுறது என்ன மாப்பிள செத்து கேக்குது மாப்பிள்ளா
எப்பா 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 என் மாப்பிள்ளைக்கு ஒண்ணு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்யா, என்ன சொன்னாலும் கேட்கிறேன்.